ஆட்சி ஆடி நம்ம ஃபேரவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கி ஆட்சி அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேபிஎஸ் அக்ஸை. என்னுடைய முதல் படம் உனக்கு 20 எனக்கு 40. இன்னைக்கு தமிழ்குமரன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். இது தமிழ்குமரன் வந்து ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர்ஸ் சார்பில் திரு மாணிக்கம் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. இது காளிகாம்பாள் பிக்சர்ஸ் சார்பில் தயாராகிற 2வது படம். முதல் படம் வந்து பாய் பெஸ்டி, இது 2வது படம். பாய் பெஸ்டி நான் தான் டைரக்டர் அண்ட் நடிகர். அது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர், இது காமெடி படம். இதில் வந்து நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கங்க. சிங்கப்புலி சார் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்கிறார். தமிழுங்கிற கேரக்டரு ஒரு டைரக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. மாயாவி ரெட்டு படங்களில் டைரக்ஷன் பண்ணவர் இந்த படத்தில் டைரக்டராக நடிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். நீங்களே கட் பண் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் டைரக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அதில் அவர் பண்ணியிருக்கிற அலப்பறைகள் ஜாஸ்தி இருக்குங்க. காமெடினாலும் காமெடி அப்படி இருக்குங்க. நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. இதில் நடிகர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி சார் பண்ணியிருக்கிறாரு, டைரக்டர் மூர்த்தி சார் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சந்தர்பாபு ஈஸ்வர், அம்பானி சங்கர், போண்டாமணி, கிளிராம் சந்திரன் நிறைய நட்சத்திர பட்டாளங்க நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக வந்து நிதிஷா, அவங்க வந்து பாய் பெஸ்டியோட ஹீரோயின். இதில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கேரக்டரு ஸ்ருதி ரஜினிகாந்த், கிருபசங்கர்னு சொல்லி ஒரு நிறைய அந்த நல்லா பண்ணியிருக்காங்க. ஆளுக்கு ஒரு சாங் இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு சாங் கொடுத்துருக்கேங்க. நான் அருமையாக வந்திருக்கு. ஊட்டி, கோத்தகிரி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னை, கேரளா இந்த இடங்கள்லாம் படப்பிடிப்பு நடத்தி முடிச்சுட்டேன். இன்னையோட இந்த ஷூட்டிங் முடியுது. அடுத்த மாதம் இறுதியில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு உறுதியாக சொல்ல முடியுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிதிஷா. தமிழ் எனிக்ക് കുറച്ചുകൂടി എന്താ പറയാ ഒന്നും അറിയില്ല. തമിഴ് വരെ പറയാനറിയില്ല. എന്നാലും ഞാൻ പഠിക്കാൻ ശ്രമിക്കുന്നുണ്ട്. പഠിക്കണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്, പഠിക്കാൻ പറ്റുമെന്നുള്ളൊരു വിശ്വാസമുണ്ട്. തമിഴും മലയാളമായിട്ട് വലിയ ഡിഫറൻസ് ഒന്നുമില്ല. എന്നാലും ചെറിയ എന്താ പറയുക, ഒരു അമ്മ കുട്ടി എന്നൊരു ബന്ധമുണ്ട് തമിഴിന്. അതുകൊണ്ട് ഇങ്ങനെ പഠിച്ച് പഠിച്ച് വരുന്നുണ്ട്. തെറ്റാൽ ക്ഷമിക്കുക. തമിഴ് ഞാൻ ഇപ്പോൾ പഠിക്കാൻ ശ്രമിക്കുന്നുണ്ട്. എപ്പോൾ നല്ലോണം സംസാരിക്കാൻ പറ്റുന്നു അന്ന് ഞാൻ എന്താ പറയുക, പാടി പറഞ്ഞ സന്തോഷത്തിൽ എല്ലാവരോടും സംസാരിക്കും. മലയാളത്തിൽ ചെയ്തിട്ടുണ്ട് ഞാൻ. ഇതിൽ ചെയ്യുന്നത് എന്താ പറയുക, കാണുന്നവരല്ലേ പറയണ്ട അത് നല്ലതാണോ മോശമാണോ എന്ന്. നമ്മൾ തന്നെ നമ്മളെ കൊണ്ട് പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ലല്ലോ. എങ്ങനെ കുഞ്ഞുനാളില് ആൽബം, വെബ് സീരീസ് അങ്ങനത്തെ ഒക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. ഇല്ല, അങ്ങനെ ഒരു ഇതുണ്ടായിട്ടില്ല. ഉണ്ടാവില്ല എന്ന് വിശ്വസിക്കുന്നു. ப்ரொடியூசர் குட். நெக்ஸ்ட் தேட் பீப்பிள் வந்து ஏதாவது அப்ரோச் பண்ணிருக்காங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்? இல்ல இல்ல. தமிழ் சினிமா அது மாதிரி இல்ல இல்ல. தமிழ் சினிமா எப்படி குட்டா இருக்கா, எப்படி இருக்கு? நான் என்ன சம்பந்தിച്ചെടുത്ത நான் கண்டதில குட் தானானு எனக்கு பொறுமே எங்கேன்னு எனக்கு അറിയില്ലല്ല. நான் படிச்சு வரனல்லே இல்ல. இங்க படிச்சு படிச்சு மோளோட்ட தான்னு વિચારிக்கின்னு. ஜெயிலர் மூவி பார்த்தீங்களா? இல்ல. തമിഴിൽ എനിക്ക് വിജയ് സാറിനെ ഇഷ്ടമാണ്. എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടമുള്ള സിനിമയും ജില്ലയാണ്. അതിൽ ലാലേട്ടനും ഉണ്ട്. എനിക്ക് മലയാളത്തിൽ ലാലേട്ടനെ ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. അതുകൊണ്ട് ആ മൂവി എനിക്ക് ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. രണ്ടാളും കാണണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. കാണാൻ വേണോ, ചെറിയ എന്തെങ്കിലും സീന് അവരെ കൂടെ ചെയ്യണമെന്നും ആഗ്രഹമുണ്ട്. ഉണ്ട്. ഇല്ല, അതിനൊന്നും പറ്റിയിട്ടില്ല. എന്താ പറയുക, ഒന്ന് കണ്ടാൽ മതി എന്നുള്ള ഒരു ആഗ്രഹം ഉള്ളിൻ്റെ ഉള്ളിലുണ്ട്. ജസ്റ്റ് ഒന്ന് സംസാരിക്കാൻ പറ്റിയിട്ടില്ല, ഇത്ര അടുത്ത് വെച്ചൊന്ന് കണ്ടാൽ മതി എന്ന് ആഗ്രഹമുണ്ട്. ആഗ്രഹമുണ്ട്, പക്ഷെ എന്താ ചെയ്യാ, നടക്കുമെന്ന് വിശ്വസിക്കുന്നു, നടക്കുമായിരിക്കും. ഇല്ല, ഇതുവരെ കണ്ടിട്ടില്ല. കാണണമെന്ന് നല്ല ആഗ്രഹമുണ്ട്. തമിഴിൽ കാണണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. പക്ഷേങ്കിൽ തമിഴ് മൊത്തം അറിയാത്തതുകൊണ്ട് ഞാൻ മലയാളത്തിൽ തന്നെയാണ് കാണുന്നത്. എന്നാലും തമിഴ് പഠിച്ചാൽ
எல்லாம் தமிழில் காணணும். இது கேரளாவில் வந்து யாருக்கு அதிக ஃபேன்ஸ்? இல்லை அங்கே சோதிக்கப்படல. தமிழ் தமிழ் இது வந்து ரஜினி சார் இல்லை விஜய் சார் அஜித் சார் அவிட மம்முக்கா லாலேட்டன் அங்கே ஒத்திரி பேர். நீங்கள் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் நடிக்கணும் அப்படின்னா விஜய் சார் கூட நடிக்கணும் ஆசைப்பட்றேங்க. ஆ அது ஆக்ரஹம் உண்டு. என்ன கேரக்டரா ஹீரோயினா தங்கச்சியா இல்லை? தங்கச்சியாக கிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒன்று கண்டா மதி. இந்த படத்தை பற்றி சொல்லி முடிச்சிருங்க. ഈ മൂവി ഫസ്റ്റ് മൂവി ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര ഭയമായിരുന്നു, എങ്ങനെയാ ചെയ്യുക എന്താ ചെയ്യുക ഒന്നും അറിയില്ലായിരുന്നു. പക്ഷേ ഇവരെല്ലാം എൻ്റെ കൂടെ നല്ല സപ്പോർട്ടായിരുന്നു, അതുകൊണ്ട് തന്നെ ഇതിലും നല്ല സപ്പോർട്ട് തന്നെയാണ്. ഇപ്പോൾ ഇന്ന് ചെയ്ത സീനൊന്നും എനിക്ക് അത്ര വലിയൊരു പ്രശ്നമായിട്ട് തോന്നിയിട്ടില്ല. ടെൻഷൻ ഉണ്ടായിരുന്നു, എന്നാൽ ടെൻഷൻ അടിക്കാണ്ട് ചെയ്യാൻ പറ്റി, അതാണ് ഏറ്റവും വലിയ ഒരു ഭാഗ്യമായിട്ട് തോന്നുന്നു.